MSK Mindset Knowledge. MSK Mindset Knowledge. வெல்கம் டு MSK Life Clinic Foundation. நண்பர்களே, நீங்கள் பார்க்கக்கூடிய அன்றாட காட்சிகள் தான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இன்றைய சூழ்நிலையில் டிஎன்ஏ பரிமாற்றம், பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த பரிணாம மாற்றம் என்பது வளர்ச்சி சார்ந்ததாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இது ஒரு சமுதாயத்துக்கு முரண்பட்ட ஒரு வளர்ச்சி என்கின்ற வீழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்கள் பார்த்திருக்கலாம், பெரும்பாலான ஆண்கள் பெண்களை போன்ற நீண்ட தலைமுடியை வைத்துக்கொள்ளும் பழக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பேச்சிலும் கூட மென்மை என்கின்ற தன்மையை ஆண்கள் எடுத்துக்கொண்டு அதை நடைமுறையாக செய்து வருகின்றனர். பெண்களிடத்தில் இதற்கு நேர் மாற்றமான தலைமுடி என்பது பெண்களுடைய சிறப்பம்சம். ஆனால் அதையும் குறைத்து கொண்டு ஆடை விஷயத்திலும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி நடந்து கொள்கின்றனர். இதை பார்க்கும் பொழுது இங்கே ஒரு டிஎன்ஏவில் மிகப்பெரிய ஒரு பரிணாமம் அல்லது ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக நாங்கள் கருதுகிறோம். இவை மட்டுமல்ல, பொதுவாக குடும்ப பொறுப்புகளையும் குடும்பத்தில் உள்ள ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளையும் கவனித்து கொள்ளும் பொறுப்பு இன்று ஆண்கள் எடுத்துக்கொள்கின்றனர். பெண்கள் அதை செய்ய விரும்புவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் குழந்தையை பராமரிப்பது முதற்கொண்டு ஆனால் அவர்கள் அதிகமாக விரும்புவது வெளியே செல்ல வேண்டும், வெளியே தான் அதிக நேரம் கழிக்க வேண்டும் என்ற ஒரு பரிணாம மாற்றமா அல்லது டிஎன்ஏ மாற்றமா என்று இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின் தான் இது வெளிப்படையாக தெரியும். ஸோ அந்த அளவில் அதே சமயத்தில் இன்னொரு பரிணாம வீழ்ச்சி என்று சொல்லலாம். பெரும்பாலான ஆண்கள் வீட்டு வேலைகளை செய்ய விரும்புகின்றனர். சமையல் செய்வது முதற்கொண்டு குழந்தைகளை பராமரிப்பது, குழந்தைகளை பாதுகாப்பது போன்ற செயல்களில் ஆண்கள் ஈடுபட ஆரம்பித்து விட்டனர். இது இப்படியே தொடர்ந்தால் என்னவாகும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு ஏற்படுகிறது. இதற்கு காரணம் குழந்தை பற்றி தான் நாங்கள் கவலைப்படுகிறோம். தாய் மூலமாக வளர்த்தக்கூடிய குழந்தைகள் மட்டுமே ஒரு முறையான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆகும், சோசியல் இன்டெலிஜென்சி போன்ற சிறப்பு குணப்பாடுகளுடன் வளர முடியும். ஆண் வளர்த்தும் பொழுது அதில் பல்வேறு விதமான உளவியல் ரீதியான சிக்கலும் உடலியல் ரீதியான மாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆண் பெண் இடையே நடைபெறும் ஒரு இடைவினையில் ஏற்படக்கூடிய நடத்தை சிக்கல் குழந்தைகளை மனநோயாளியாக மாற்றிவிடுகிறது. குழந்தைகளை சமூகத்திலிருந்து முரண்பட்டு சமூகத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. எங்கு பாச உணர்வு தடைபடுகிறதோ, எங்கிருந்து பாசம் வர வேண்டுமோ அங்கு வராமல் அங்கிருந்து எதிர்ப்பு வரும் பொழுது அந்த குழந்தைகள் இழந்து விடுகின்றன தன்னுடைய உண்மைத்தன்மையை. இது சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. பெரும்பாலும் நாங்கள் கவலைப்படுவது குழந்தைகளை பற்றி தான். இன்று அதிக அளவில் குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு செயல் ரீதியாக புறம்பான நடத்தைகளை வெளிப்படுத்துகின்றனர். பள்ளியில் நடத்தை மாற்றம், நண்பர்களோடு நடத்தை மாற்றம், ஆர்வம் அதிகமின்மை அல்லது தேவையற்ற விஷயத்தில் அதிக ஆர்வம், செல்போன் போன்றவற்றில் அடிமையாகுதல், இன்னும் சில குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகுதல், இது போன்ற பிரச்சனைகளை நாங்கள் தினம் சந்தித்து வருகிறோம். இதற்கான தீர்வு என்ன என்று பார்க்கையில் இதை பற்றி விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன். ஆகவே ஆண் தன்மை ஆணாக இருக்க வேண்டும், பெண் தன்மை பெண்ணாக இருக்க வேண்டும். இவர்களுக்குள்ள இடைவினை என்பது சமூகம் ஏற்றுக்கொள்ள வகையிலும் சமூகத்திற்கு முரண்படாமல் சமன்பட்டு இருக்க வேண்டும் என்பதே உளவியல் சார்ந்த உண்மை. அதை பற்றிய ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் தான் இது. நண்பர்களே, இது போன்ற உறவு சிக்கல்களும் நடத்தை சிக்கல்களும் இருந்தால் எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இதிலிருந்து அவர்களை முறைப்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் சிறப்பான முறையில் வாழ வேண்டும், வாழ முடியும். வாழ்வதற்கான ஒரு முயற்சி தான் எங்களுடைய நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். கால சூழ்நிலையில் அனைத்துமே மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது. மாற்றம் என்பது மாறாதது. அதுவும் எப்படிப்பட்ட மாற்றம்? ஏமாற்றம் தரக்கூடிய மாற்றமா, இல்லை சுய ஏமாற்றத்தை மாற்றம் என்று சொல்லலாமா, இல்லை தன்மை மாற்றத்தை சரியானதென்று வாதிடலாமா? ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், இன்றைய சூழ்நிலையில் ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறுகின்றனர். இந்த மாற்றம் பரிணாம வளர்ச்சிக்கான மாற்றமா, இல்லை பரிபூர்ண வீழ்ச்சிக்கான ஏமாற்றமா? மாற்றம் என்றால் ஏற்றத்தை தர வேண்டும். அதே சமயத்தில் ஏற்றம் என்றால் பாரபட்சமின்றி செயல் தன்மை மாறாமல் செயலில் வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் இது இயல்புக்கு மாற்றமான ஒரு செயல்முறையாக உள்ளது. இது எங்களுக்கு உளவியல் ரீதியில் சமூக அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆண்மை என்பது ஆண் தன்மையை குறிக்கும், பெண்மை என்பது பெண் தன்மையை குறிக்கும். இதுதான் குறியீடை சொல். இப்படி பார்க்கும் பொழுது ஆண் எப்படி பெண்ணாக மாறுகின்றார்? இந்த கேள்வி உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இன்றைய சமூக சிக்கலில் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. அது என்னவென்றால், பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பது எப்படி என்று தெரியாதனுடைய விளைவு, அல்லது வளர்த்தலில் செய்யக்கூடிய அந்த நுண்ணிய செயல்களை செய்ய தெரியாமல் இருந்ததனுடைய விளைவு, ஒரு ஆண் அந்த குழந்தையை பராமரிப்பதில் முழு நேரம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. நாங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான குழந்தைகள் உளவியல் சிக்கலில் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய பெற்றோர்களிடத்தில் ஆய்வு செய்த பொழுது, பெரும்பாலும் அந்த குழந்தைகள் உளவியல் சிக்கலில் உருவாகுவதற்கு நேரடி காரணமாக தாயும் மறைமுக காரணமாக தந்தையும் இருக்கின்றனர். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். எப்படி என்று சொன்னால், பொதுவாக குழந்தையினுடைய ஒவ்வொரு செயல்களையும் தாயாக இருந்து கவனித்து அந்த குழந்தையோடு பயணிக்கும் பொழுது மட்டுமே அந்த உள் உணர்வுகள் தாயிற்றிருந்து குழந்தைக்கு பரிமாறும் என்பது உலக இயல்பு. பால் குடித்தல் முதல் படுக்கை வரை ஒரு குழந்தை என்பது தாயோடு ஒட்டி வளர வேண்டும். அந்த தாயோடு ஒட்டி வளருதல்தான் அந்த மறைமுகமான சமுதாய ஒட்டுதலும் அங்கே நிகழும். இன்று பெரும்பாலும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடத்தில் நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது, அந்த குழந்தைகளை சரியான முறையில் பராமரிக்கக்கூடிய தன்மை அந்த பெண்ணிடத்தில் குறைந்து வருகிறது. நாகரீகம் என்ற பெயரில் பெரும்பாலும் பெண்கள் தங்களுடைய குழந்தைகள் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய மலஜலம் கழிப்பதற்கு சென்றாலும் கூட, அந்த குழந்தைகளை சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் ஒரு பைப் அருகில் அந்த குழந்தையை காட்டிவிட்டு அந்த பைப் ப்ரெஷர்லேயே க்ளீன் பண்ண வேண்டும் அல்லது சுத்தமாகிவிடும் என்ற நம்பிக்கையில் வளர்த்தப்படுகின்றனர். இன்னும் சில சமயங்களில் இவர்கள் தூங்கும் பொழுது அந்த குழந்தை மலஜலம் கழித்துவிட்டால் அதை தன்னுடைய ஹஸ்பண்ட் மூலமாகவே அல்லது கணவன் மூலமாகவே செய்ய மறைமுகமாக நிர்பந்தப்படுத்தப்படுகின்றனர். அல்லது நேரடியாக நீங்கள் செஞ்சால் தவறு என்ன என்று அவர்களிடத்தில் சுட்டிக்காட்டி குத்திக்காட்டி செய்ய வைக்கின்றனர். இதனுடைய விளைவு என்னவென்றால், அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய இணைப்பு தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுகிறது. நாங்கள் பார்த்த ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி என்னவென்றால், ஒரு 5வது படிக்கிற பையன் அம்மா அருகில் வருகிறான், அம்மாவை பாசத்தோடு கட்டி அணைக்கிறான். உடனே இந்த அம்மா தன்னுடைய மகன் தவறான முறையில் தன்னிடத்தில் பழகுவதாகவும் தவறான முறையில் அவருடைய நடத்தி இருப்பதாகவும் சொல்லிவிட்டு அடித்து விடுகிறது. அதே சமயத்தில் அந்த குழந்தையை பற்றிய தன்னுடைய கணவன், அதாவது அந்த குழந்தையினுடைய அப்பாவிடத்தில் கம்ப்ளைண்ட் செய்து, அவனை இங்கு இருக்க வேண்டாம், வேறு ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கள், இந்த வயதிலே தவறாக பழகுகிறான் என்று குற்றம் சுமத்தி அந்த குழந்தையை வெளியே தள்ளிவிடுகிறது. இது ஆரம்பத்தில் அந்த குழந்தை மேலே தவறு ஐப்பாயம் ஏற்பட்ட அந்த குழந்தையினுடைய தகப்பன் அல்லது அப்பாவுக்கு சில காலம் கழித்து உண்மை விளங்குகிறது. அப்பொழுது எங்களிடத்தில் அழைத்து வந்தால்தான் தெரிகிறது, இந்த பெண் தான் தவறான முறையிலேயே வளர்க்கப்பட்டிருள்ளால் அதே சமயத்தில் ஒரு குழந்தையினுடைய அணைப்பு உயிர் அணைப்பு என்று புரியாமல் குழந்தை என்றாலே ரோபோவால் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆகவே இந்த குழந்தை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த பாசத்துக்கு ஏங்கி எந்த பெண்ணை பார்த்தாலும் அதை ஒரு பாசக்கண்கோடு பார்ப்பது பிறருக்கும் தவறான ஒரு நினைப்பை எண்ணத்தை உருவாக்கிவிட்டது. ஆக இது உங்களுக்கு முதல் உதாரணமாக சொல்கிறோம். இன்னொன்று வகையில் கணவன் சார்ந்தது, அதாவது சிறு சிறு விஷயங்களை அதிகமாக ஒருவர் குழந்தை முன்னே தூண்டி துருவி கேட்கின்றனர். இதனுடைய விளைவு அதேபோல் அந்த குழந்தையும் பழகிவிடுகிறது. அதாவது எதுவுமே இப்படித்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாளடைவில் ஒரு 22 வயதான பின்னாடி அந்த குழந்தைக்கு எந்த விதமான மன பாதிப்பு ஏற்படுகின்றனால் பேரநோயா அல்லது பேரனாய்டு என்றக்கூடிய சந்தேக மனநோய். இந்த சந்தேக மனநோய் ஏற்பட்டதனுடைய விளைவு இவரால் இயல்பாக வாழ முடியவில்லை, இயல்பாக வேலைக்கு செல்ல முடியவில்லை, இயல்பாக படிக்க வர முடியவில்லை. உடனே இவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் இது ஒரு மென்டல் என்றதாக நினைத்து கொண்டு வெளிநாட்டில் அட்மிஷன் செய்து விடுகிறார்கள், அதாவது சிகிச்சைக்கு அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் உள ஆய்வு செய்துவிட்டு திருப்பி அனுப்புகின்றனர். இது பெரும்பாலும் பெற்றோருடைய வளர்ப்பு முறையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். ஆகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அனுப்பிவிடுகின்றனர் 22 வயதுள்ள அந்த இளைஞனை. பிறகு எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் என்னிடத்தில் வருகின்றனர். அந்த அந்த பாதிக்கப்பட்டவனுடைய ஒரு பெற்றோர், அதாவது அவனுடைய தந்தை, எங்களிடத்தில் வந்து பல கேள்விகளை கேட்கின்றனர். அந்த கேள்விகள் எதுவுமே சம்பந்தமில்லாததாகவே இருக்கிறது. அதாவது தன்னுடைய மகனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேண்டும் என்பதை விடுத்து வேறு எதையோ கேட்கின்றனர். அந்த கேள்விகளும் சம்பந்தமே இல்லை. எதையும் சந்தேக கண்ணோடு, எதிலையும் நம்பிக்கையற்று, திருப்தியற்று, அனைவரும் ஏமாற்றுவார்கள் என்ற கண்ணோட்டத்திலேயே கேட்கிறார். அப்பொழுதுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம், இங்கு பிரச்சனையில் இவர் அதிகமாக உழண்டதனுடைய விளைவு இவருக்குள்ள சந்தேக புத்தியை அந்த குழந்தை 22 வருஷம் பார்த்துள்ளது. உண்மையில் இது எப்படி நினைத்து கொள்ளது என்று சொன்னால், இவ்வாறு கேள்வி கேட்பதும் வெளி சந்தேகப்படும் இயல்புதான் என்று நம்பிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுதுதான் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை, எந்த ஒரு செயலுமாக இருந்தாலும் தன்னுடைய ஒரு சிறு வேலைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு உணவு கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் எதுவுமே செய்யாமல் அந்த குழந்தையை போட்டு அழிக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டுவிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த கணவன், இந்த பெண் தன்னுடைய குழந்தையை இப்படி அடிக்கிறார்களே என்று சொல்லி இவர் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அதாவது அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுதல், தண்ணீர் கொடுத்தல், ஏன் குளிக்க வைத்தல், இன்னும் சொல்லப்போனால் குளித்தபின் ஆடை அணிவித்தல், பள்ளிக்கு அழைத்து செல்லுதல், திரும்ப வருதல், இது போன்ற அந்த பெண் தன்மைக்குண்டான அனைத்து செயலையும் செய்து 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 இந்த குழந்தை இவரை மட்டுமே ஒரு தாயாக கருதுகிறதே தவிர அந்த பெண்ணை மாற்று பெண்ணாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இதுவும் அந்த பெண்ணால் தாங்க முடியவில்லை. அதாவது தான் எந்த வேலையும் செய்ய விரும்புவதில்லை, தன் குழந்தைக்கு வேண்டிய பராமரிப்புக்கான அனைத்து உதவிகளையும் யாரோ ஒருத்தர் செய்ய வேண்டும், ஆனால் பாசமாக மட்டும் இந்த குழந்தை இருக்க வேண்டும் என்று இந்த பெண் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் வருகின்றனர். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்குண்டான இயல்பான தன்மை குழந்தையை பராமரித்தல், குழந்தைகளுக்கு ஆடை அணிவித்தல், குளித்தல், இது போன்ற செயல்களை விடுத்து இது அவர்தான் செய்ய வேண்டும், நானும் அவரும் ஒன்றுதான் என்று, நானும் அவரும் சரிசமம்தான் என்று அவர் மேல் தள்ளிவிட்டு இது அதிகமாக ஓய்வெடுக்க ஆரம்பித்து விடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைக்கு பசிக்கிறது என்று சொன்னாலும் கூட அந்த பசியை உணராமல் தனக்கு தேவைப்பட்டால் மட்டுமே சாப்பிட்டு கொண்டு தந்த குழந்தைக்கு பசிக்கும் பொழுது உன் அப்பாவிடம் கேள் என்றதாக சொல்லிவிடுகிறது. இப்பொழுது அப்பா அந்த வேலை செய்து விடுகிறார். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் நோய் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதே போல் இன்னொரு செய்தியும் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறோம். குழந்தைகளுடைய பசியை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதாவது அம்மா புரிந்து கொள்வதில்லை. இவர்களுக்கு எப்போ பசிக்கிறதோ அப்பொழுது மட்டுமே உணவை கொடுப்பார்கள். அந்த உணவை அவர்கள் அதிகமாக சாப்பிட்டு கொண்டு அடுத்த நேரம் சும்மாக தான் இருக்கணும். நாங்கள் சொல்வது இப்போ நடக்கிற ஒரு பிரச்சனை. யோசித்து பாருங்கள். இதை அந்த கனவு புரிந்து கொண்டு அந்த குழந்தையுடைய பசி நேரம் காலை 8 மணிக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டியது இருப்பதால் உடனே இவர் 5 மணிக்கு எழுந்திருந்து அந்த குழந்தைகளுக்கு உணவை சமைத்து கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உணவையும் பேக் பண்ணிவிட்டு தூங்கி கொண்டிருக்கிற மனைவிக்கு டீ கொண்டு போய் கொடுத்து எழுப்பி விட்டாலும் டீ சாப்பிட்டு விட்டு மறுபடியும் உறங்கக்கூடிய பெண்ணை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் தான் அவருடைய கணவர் எங்களிடத்தில் வந்து, சார் இதற்கு வழி இல்லையா என்று கேட்கின்றனர். இதை பற்றி ஏற்கனவே அந்த பெண் இப்படி நடக்கிறது என்று பெற்றோர்களிடத்தில் கம்ப்ளைண்ட் செஞ்சால் அந்த பெண்ணும் சரி அந்த பெற்றோர்களும் சரி, இதை நீங்கள் தான் சமாளித்து கொண்ட வேண்டும். ஒரு காலத்தில் தான் பெண்ணே வேலை செய்து கொண்டு வந்தால் இப்பொழுது ஆணும் வேலை செய்ய வேண்டும் என்பதாக திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். இப்பொழுது அந்த ஆணினால் குழந்தையை கவனிப்பது மட்டுமே செய்ய முடிகிறது, வேலைக்கு செய்ய முடியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய உறவு சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது. இதே போல இன்னொரு செய்தி என்னவென்றால், தனக்கு கோபம் வந்துவிட்டால் குழந்தைகளுடைய உணவை பற்றி கவனிக்காமல், குழந்தைகளை பற்றி எதையும் கவனிக்காமல் தான் தூங்கி விடுவார்கள். குழந்தைகள் பசியில் துடிக்கும். பிறகு யாரோ ஒருத்தரிடத்தில் ஃபோன் வாங்கி அப்பாவிடத்தில் ஃபோன் செய்து அப்பாவை வர சொல்லி உணவு சாப்பிடும். இப்பொழுது பார்த்தால் ஆண் தன்மை பெண் தன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது, பெண் தன்மை ஆண் தன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னவென்றால், குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காமலே கணவன் மீது கொண்ட வெறுப்பினால் குழந்தைகளை விடுத்துவிட்டு இது எங்கேயோ ஒரு பஸ் ஏறி சென்று ஒரு 100 கிலோமீட்டர் பயணித்து விடுகிறது. உடனே இவர்கள் முயற்சி செய்து எங்கெங்கேயோ தகவல் தெரிவித்து தேடி பார்க்கிறார்கள், முடியவில்லை. பிறகு வேறு யார் மூலமோ தகவல் செய்து கிடைத்து அந்த இடத்தை போய் பார்க்கும் பொழுது உடனே சொல்கிறது, நீங்கள்லாம் என்ன மனிதர், ஒரு மனைவியும் கூட உன்னால் வைத்து வாழ தெரியவில்லை, நீ என்ன ஆள் என்பதாக சொல்கிறது. எல்லாம் அந்த பெண்ணிடத்தில் காலில் விழுந்து மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து விடுகின்றனர். வந்தபின் கூட குழந்தையை பற்றி கவனிக்காமல், நீ ஏன் இப்படி நடந்தால் எனக்கு பதில் சொல்லு என்று சொல்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது பல நேரங்களில், இது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லவில்லை, இதே செய்திகள் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் மாறி மாறி வருகிறது. எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், பெண் தன்மை மாறிக்கொண்டு ஆண் தன்மையாக மாறுகிறது, ஆண் தன்மை மாறிக்கொண்டு பெண் தன்மையாக மாறுகிறது. இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இன்னும் சொல்லப்போனால், பொதுவாக குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து டாய்லெட் பாத்ரூம் போயிட்டால் அதை வந்து நிர்பந்தமாக ஆண்களே சுத்தம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இப்பொழுது இந்த சமயத்தில் தான் அந்த பெண் தன்மைக்கும் ஆண் தன்மைக்கும் இடையே உள்ள ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. ஆகவே நண்பர்களே, குடும்ப வேலைகளை கவனிப்பது என்பது ஒரு பெண்ணினுடைய தனி சிறப்பு. எந்த காரணம் தொட்டும் ஒரு பெண் ஆணாகவே முடியாது. பெண்தான் உலகம், பெண்தான் குழந்தையை உருவாக்கக்கூடிய மாபெரும் சக்தி பெற்ற, ஆற்றல் பெற்ற ஒரு உளவியல் நிறுவனம் என்பதை பெண்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்கள் என்பது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்று கூடிய வெளிப்புற நடத்தைகளையும் வெளிப்புற செயல்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு பகுதிதான் ஆணுடைய பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையில் ஆண்கள் பெண்களுடைய செயலில் செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர், பெண்கள் ஆணுடைய செயலில் நடக்கின்றனர். பொதுவாக சில ஊர்களில் நான் கேள்விப்பட்டுள்ளேன். சில நண்பர்களிடத்தில் எங்களிடத்தில் பேசும்போது சொல்கிறார்கள், நான் இப்பொழுது ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்று சொல்கிறார்கள், ஹவுஸ் ஒய்ஃப் என்பதை போன்ற ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்று சொல்கிறார்கள். காரணம், அவர்கள் குழந்தைகளையும் குடும்பத்தையும் கவனிக்காமல் இருப்பதால் இது போன்ற சிக்கல் ஏற்படுகிறது. ஆகவே இவற்றை மாற்றியமைப்பது ஒரு மிகப்பெரிய சமூக கடமையாக உள்ளது. இதன் மூலமாக நாம் சமூகத்துக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய தன்மை மாறாமல் அந்த குழந்தையை சமூகத்துக்கு புரிந்து கொண்டு நடக்குவதற்கு நாம் உதவி செய்வோம். ஆகவே இது போன்ற சிக்கலில் இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்களையும் அவர்கள் சார்ந்த பிரச்சனையும் உளவியல் ரீதியில் அவர்களை சரி செய்து மிகச்சிறந்த MSK Mindset Knowledge.